படத்துல சில காட்சிகள்ல கூஸ் பம்ப்ஸ் இருக்கலாம், ஆனா கூஸ் பம்ப்ஸ் ஏ படமா இருந்தா எப்படி இருக்கும்? KGF சாப்டர் 2 மாதிரி இருக்கும். எஸ், பிரசாந்த் நீல் அவர்கள் ஹீ டிட் இட். ஸோ ஒரு வேற லெவல் KGF மூவி. ஃபர்ஸ்ட் பார்ட் கொடுத்துட்டு அதுக்கு ஒரு சீக்வல் கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து பயங்கர சேலஞ்ச். ஸோ என்னதான் அந்த ஸ்டோரியை கண்டினியூ பண்ண போறாங்க அப்படின்னா, நிறைய மூவிஸ் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஹியூஜ் ஹிட் ஆனதுக்கு அப்புறம் செகண்ட் பார்ட் வந்து பயங்கர ஃப்ளாப்பா இருக்கும், இல்லைன்னா வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டோட அந்த எக்ஸ்பெக்டேஷனை வந்து மீட் பண்ணாம போயிருக்கும். ஆனால் KGF சாப்டர் 2 எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லாமல் ரொம்ப அழகாக வந்து சக்சீட் பண்ணிருச்சுன்னு சொல்லிட முடியும். ஏன்னா KGF சாப்டர் 1 வந்ததுக்கு அப்புறமா வந்து ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் மட்டும் இல்லாமல் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம் அண்ட் கன்னடம் 5 டைப் ஆஃப் ஆடியன்ஸும் வந்து ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருந்த மூவி தான் வந்து KGF சாப்டர் 2. அண்ட் இன்னைக்கு 5 லாங்குவேஜஸ்லையும் எகெயின் ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் எல்லாரோடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கும் வந்து ஏற்ற மாதிரியான ஒரு 100% மூவியாக வந்து இன்னைக்கு தியேட்டர்ஸில் இருக்கு. ஸோ ஸ்டோரி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், மேக்கிங் பற்றி தெரிஞ்சிருக்கும், இதை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து நான் சொல்கிறத விட போயிட்டு ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக வந்து நீங்கள் பார்க்குறது தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ மூவி வந்து டெக்னிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக எந்த அளவு யஷ் வந்து இந்த மூவியை தன்னோட தோள்களில் தாங்கிட்டு போகிறாரோ அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து இந்த படத்துக்கு உயிரோட்டியிருக்கு. அண்ட் பிரசாந்த் நீல் அவர்களுடைய ஸ்க்ரீன் பிளே வந்து கிட்டத்தட்ட வந்து உயிர் நாடி மாதிரி இருந்துட்டு எவ்ரி சிங்கிள் ஃப்ரேம் நாம் பார்க்கும் போதும் வந்து நமக்கு கூஸ் பம்ப்ஸ் வந்து 100% கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த என்டையர் க்ரூ அதையும் தாண்டி பேக் எண்டில் இருந்த டெக்னிக்கல் டீம் அண்ட் ஆர்ட் டிரெக்டர்ஸ் இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு ஹியூஜ் இல்லைன்னா வந்து ரொம்ப பெரிய ரெஸ்பெக்ட் நம்ம வந்து கொடுக்கணும். அவ்வளோ எஃபோர்ட் வந்து இந்த மூவியில் போட்டிருக்காங்க, அது வந்து நமக்கு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தெரியும். ஸோ உள்ளே போகிற யாருமே வந்து டிசப்பாயிண்ட் ஆகி வெளில வரமாட்டாங்க. இதை தாண்டி மூவியை பற்றி எதுவும் நான் பேச விரும்பல, ஏன்னா இதெல்லாம் சில விஷயங்களை வந்து நம்ம அப்படியே பக்கம் பக்கமாக ரிவ்யூ பண்ணலாம். இது அப்படி, இது இப்படி, படம் இப்படி ஸ்லோவாக இருந்துச்சா, வேகமாக போச்சா அப்படின்னு சொல்லிட்டு சில படங்கள் வந்து பேசவே தேவையில்லை. தியேட்டர் போங்க, பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்க. ஸோ அப்போ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து KGF அண்ட் பீஸ்ட் தான் வந்து ஹெவி காம்படிஷன், வேறு லெவலில் இருக்க போது, செம்ம டஃப் கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பீஸ்ட் வந்து நேற்று ரிலீஸ் ஆச்சு, KGF 2 வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாதுங்க. பட் பட்ஜெட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா பீஸ்ட் வந்து 150 crore பட்ஜெட், இந்த பக்கம் KGF பார்த்தீங்க அப்படின்னா 100 crore பட்ஜெட் தான். ஸோ மேக்கிங் ஆஃப் த மூவி அண்ட் குவாலிட்டி அண்ட் டெக்னிக்காலிட்டி வைஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து KGF கண்டிப்பாக அவுட்ஸ்டாண்டிங்காக தான் இருக்கு. அண்ட் க்ரௌட் ரெஸ்பான்ஸ் பொறுத்தவரையிலும் வந்து டிப்பிக்கல் விஜய் ஆடியன்ஸ்க்கு வந்து பீஸ்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க, அவங்களுமே வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிறாங்க மூவியோட லென்த் காரணமாக. வேற KGF வந்து க்ரௌட் ரெஸ்பான்ஸுங்கிறது எண்டு வரலையும் என்கார்ட் முடிச்சு அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறது, இந்த மூவியில் வந்து ஒரு சின்ன லீட் வேற கொடுத்துருப்பாங்க, ஒரு ஸ்பின் ஆஃப் வேற உங்களுக்கு இருக்குது அப்படின்னு வேற சொல்லியிருப்பாங்க. அந்த மொமெண்ட்டுக்கெலாம் வந்து எல்லாருமே எழுந்து நின்று கைத்தட்டுறாங்க, அந்த அளவு ஒரு க்ரௌட் ரெஸ்பான்ஸ் இருக்குது. கேஸ்ட் அண்ட் க்ரூ எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுற வகையில் பார்த்தோம் அப்படின்னா வந்து பீஸ்ட்டில் வந்து ஒவ்வொரு கேரக்டர் இன்ட்ரோ பண்ணும்போது வந்து செம்ம எக்ஸைட் ஆகும், ஐயோ இவங்க செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களா நம்ம எதிர்பார்க்கும் போது நமக்கு டிசப்பாயின்மெண்ட் மட்டும்தான் இருந்தது. அண்ட் KGF 1 பார்த்துட்டு KGF 2ல வந்து இந்த கேரக்டர்ஸ்க்காக நாங்கள் வெயிட் பண்ணுறோம், இவங்களோட வெயிட்டேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறப்ப வந்து மாஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனாலும் நம்ம வந்து இந்த பக்கம் விஜயை தான் 100% ஃபோக்கஸ் பண்ணியிருப்போம், இந்த பக்கம் வந்து யஷை தான் எல்லாருமே 100% ஃபோக்கஸ் பண்ணியிருப்போம். அண்ட் ரெண்டு ஹீரோவும் வந்து காம்பிடேட்டிவாக நடிச்சிருக்காங்க, அதில் வந்து எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது வந்து பீஸ்ட் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக, ஒரு டாக் ஹியூமர், ஜாலியாக போயிட்டு ஒன் டைம் தியேட்டரில் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ற மாதிரியான மூவியாக வந்து அது நிற்குது. இந்த சைட் வந்து எகெயின் அண்ட் எகெயின் பார்க்கலாம், தியேட்டரில் பார்க்கலாம், ஓடிடியில் வந்தால் ஒரு 10 வாட்டி பார்க்கலாம், டவுன்லோட் பண்ணி வச்சு பார்க்கலாம், அதுக்கப்புறம் சின்ன சின்ன சீனாக எடுத்து போட்டு ஸ்டேட்டஸில் வச்சு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லா க்ரைட்டீரியாலையும் வந்து அவுட்ஸ்டாண்டிங் மூவியாக வந்து KGF 2 வந்து இன்னைக்கு இருக்குது. ஸோ ஓவரால் வின்னர் அப்படின்னு நான் சொன்னால் எல்லாருமே வந்து சண்டைக்கு வந்துருவாங்க, பட் கம்பேரிட்டிவ்லி வந்து தியேட்டர் ரெஸ்பான்ஸ் வைஸ் இல்லை அதிகமாக எல்லாரும் ஆசைப்பட்டு பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு வெளியில் வரும்போது ஒரு 100% ஹாப்பினஸோடு வரக்கூடிய மூவியாக வந்து KGF 2 இந்த வீக்கெண்ட்க்கு அமைச்சிருக்கு அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது.